எதுவுமே இல்லாமல் அந்த தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக்கி தான் சந்தித்த 13 தேர்தல் களத்திலும் வெற்றி பெற்ற ஒரே இந்திய அரசியல் தலைவர் அவர்தான். இந்தியா முழுக்கவே. ஆமாம் அதுதான் சொல்கிறேன். இந்திய அரசியலுக்குன்னு ஒரு கூறுகள் இருக்குல்ல, அது எதுவுமே அவர் கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா ஒன்று இருக்கும்ல, ஒரு மேஜிக் இருக்கணும்ல உங்கள் கையில், எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. ஆனால் அவர் தான் திரும்ப திரும்ப மேஜிக் பண்ணிகிட்டே இருந்தார். தமிழ்நாட்டை அதிக காலம் ஆட்சி செய்த முதல்வர் அவர் தான். எனவே இதுதான் கலைஞர்கிட்ட நான் வந்து பார்க்குறது என்னென்னா, இது ஒரு தன்னம்பிக்கையான இது. இது இன்றைய வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படும். நமக்கு என்ன பின்னணி ஏது, இந்த மாதிரி ஒரு ஊடகத்துறைக்கோ அல்லது வேறு இன்னும் பெரிய துறைகளுக்கோ நம்ம போகும் பொழுது நமக்கு ஐயோ நமக்கு ஒரு பின்னணி இல்லையே, நமக்கு நம்ம மூதாதையர்கள் இதில் இல்லாமல் போயிட்டாங்களே, நம்ம பெற்றோர் இங்கே இல்லையே அப்படின்னா நீங்கள் கவலையப்பட வேண்டியதில்லை. கலைஞரை யோசிச்சிங்கன்னா போதும், அது எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் எந்தெந்த தலைமுறை வந்தாலும் அவருக்கு ஒரு தன்னம்பிக்கையாளாக இருப்பார். இது எதுவுமே இல்லாமல் ஜெயிச்சு காட்டுறார் அவர் பாட்டு. இப்போ இத்தனை விஷயங்கள் அவர் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இத்தனை விஷயங்கள் இல்லைனாலும் கூட அவர் ஆட்சியில் வந்து மாநில உரிமைக்காக அவர் போராடின எல்லா விஷயங்களையும் பார்க்குறோம். ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இப்போ படிக்கும்போது கூட தேசிய மொழிகள் சட்டத்தை வந்து எரிக்கிறார். இப்போ இவ்வளோ போராட்ட களத்திலேயே உருவான ஒரு கட்சியாகவும் இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கி யாரும் இல்லை அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக பார்க்கவும் முடியுது. அப்போ போராடி போராடி தான் வரணும் அப்படிங்கிறத அவர் இயல்பிலேயே வச்சுருந்தாரா? அது எப்படி நீங்கள் பார்க்குறோம்னா, அது வந்து இயல்பாகவே அவர் ஒரு போராட்டக்காரர் தான். அது வந்து அந்த நான் சொன்னேன், அதுக்கு அவருக்கு எல்லாமே தடைகளாக இருக்கும்பொழுது அதை உடச்சி தானே வரணும். அது முட்டைக்குள்ளே இருக்கிற குஞ்சு எப்படி அதை ஓட்ட உடச்சி உடச்சிடணுமோ அது மாதிரி அவர் வந்து தான் ஆகணும். அது அவருக்கான சூழலாக இருந்தது. இன்றைக்கு கொஞ்சம் வசதிகள் எல்லாருக்கும் வந்துடுச்சு, எல்லா பக்கமும் வந்துடுச்சு. ஆனால் அன்றைய சூழலில் எப்படி இருந்ததுன்னா, உங்களுக்கு இந்த மொழிக்காக ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது. எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருதம் இதெல்லாம் இருக்கும்பொழுது தமிழை வந்து நீங்கள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு போராட்டம். அதே மாதிரி நீங்கள் மாநில உரிமைகள் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த மாநில உரிமைகளை தொடர்ச்சியாக பேசிட்டு வந்த இயக்கம் திராவிட இயக்கம். பிரிட்டிஷார் ஆட்சியில் 1920 அந்த தேர்தல் நடக்கிறது. ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்பு மாண்டேகசன் ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படி நடைபெற்ற அந்த இரட்டை ஆட்சி முறை தேர்தலில் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி வந்து அதை புறக்கணிச்சிடுது. அதனால் எந்த மாகாணத்துலேயும் வந்து அங்கே ஒரு ஆட்சியில்லான சூழல் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் நீதி கட்சின்னு ஒன்று இருக்குது, அவங்க போட்டி போடுறாங்க. அவர்கள் போட்டியிட்ட காரணத்தினால அங்கே வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, காங்கிரஸும் சத்யமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் ஹோம் ரூல் இயக்கத்துலேயோ அல்லது சுயராஜ்ய பார்ட்டிலேயோ இருந்து அப்படியான ஒரு வகையில் அவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது. இது என்னன்னா, இந்த மாநில நலன் சார்ந்த பார்வை தான் அது. அதுக்கு வந்து நீதி கட்சி களத்தில் நின்றனால தான் நீங்கள் அவங்களுடைய 1920 1937 வரைக்குமான அந்த ஆட்சி காலத்தில் அவங்க வந்து நிறைவேற்றியது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உரிமைகள் தான். வகுப்பு வாரி இடஒதுக்கீடு உரிமை, அதுதான் இன்றைக்கி 69 விழுக்காடு இடஒதுக்கீடாக தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போவும் ஓபிசிக்கு ஏன் கொடுக்கல இந்த மருத்துவக் கல்லூரிகளில் அப்படிங்கிறது கேள்வி பேசுபொருளாக இருக்குது, விவாதமாகுது. எல்லா கட்சிகளும் அதை பேசுது, ஒரு கட்சி ரெண்டு கட்சின்னு சொல்ல மாட்டேன். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இல்லை இல்லை நாங்கள் எங்களால் பறிப்போகலேன்னு தங்களை டிஃபெண்ட் பண்ணிக்க வேண்டியதான் இருக்கே தவிர, அது மாதிரி பெண்களுக்கான வாக்குரிமை, அது மாதிரி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்துறது அப்படிங்கிறது கூடாது, அவங்களுக்கான உரிமைகளை கொடுத்தாகணும் அப்படிங்கிற சட்டங்கள், அறநிலைய பாதுகாப்பு சட்டம், கோவில் சொத்துக்களை பாதுகாக்கிற சட்டம், இப்படி நீங்கள் தேவதாசி ஒழிப்பு, இப்போ எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வியில் வேலையில் வாய்ப்புகளுக்கான முன்னுரிமை, இது தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்குரிய ஒரு தன்மை. இது திரும்ப திரும்ப நம்ம அதை கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறது. அதோட நீதி கட்சியோட தொடர்ச்சி தான், அதாவது நேரடியான தொடர்ச்சின்னு நம்ம சொல்லலைன்னா கூட அது ஒவ்வொரு கட்டமாக பரிணமித்து வருகின்ற பொழுது, அப்புறம் பெரியார் வருகிறார், அண்ணா வருகிறார், அதோட இதாக கலைஞரும் இங்கே வரும்பொழுது இந்த மாநில உரிமைங்கிறத அவங்க எடுக்கிறாங்க. ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது. அதன் பிறகு 47 சுதந்திரம் அடையுது, 49 திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகுது. அப்போ இவங்களுக்கு எளிதாகவே ஏகாதிபத்தியம், அதாவது வடக்கின் ஏகாதிபத்தியத்தை நாம் எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது திமுகவோட ஒரு அடிப்படை கொள்கையாக இருக்குது. இது அண்ணா ஆரம்பிச்சிட்டாரு. 62 அவர் நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு போன பொழுதே அண்ணா பேசிய பேச்சுகள் வந்து ஐ பிலாங் டு த டிரவிடியன் ஸ்டாக் அப்படின்னு அவர் ஆரம்பித்த அந்த பேச்சுங்கிறது, அதுக்குள்ளே முழுக்க அவர் பேசுகிறது எல்லாமே இந்த மாநில உரிமைகள் சார்ந்து தான். எங்களுக்கானதை கொடுங்க, எங்களுக்கு அப்போ திராவிட நாடு கோரிக்கை இருந்தது, தனிநாடு கோரிக்கை இருந்ததுனால அண்ணாங்கிற ஒருவரையும் திமுகங்கிற ஒரு கட்சியும் குறிவைத்து 1963 நேரு ஆட்சி காலத்தில் பிரிவினை தடுப்பு சட்டத்தை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் திமுக அந்த திராவிட நாடு கொள்கையை கைவிட வேண்டியது. அப்போ அண்ணா சொன்னது தான், பிரிவினை நாங்கள் கைவிட்டாலும் பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றனன்னு சொல்கிறாரு. 5 ஆண்டுகளில் அவர் ஆட்சிக்கும் வந்துடுறாரு. அதன் பிறகு ரெண்டு ஆண்டுகளில் அவர் மறைந்த பிறகு கலைஞர்கிட்ட வருது. கலைஞர் முதல்வராகி 69 டெல்லிக்கு போகும்பொழுது
டெல்லிக்கு போயிட்டு பிரதமரை சந்திப்பது ஒரு மரபு இந்திய அரசியலில், இந்த மாநில முதல்வராக இருந்தாலும் அவங்க போயிட்டு மரபு, அது தேவையும் கூட. அப்படி சந்திச்சுட்டு வந்ததும் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க அவர்கிட்ட, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அவர் இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சியை பற்றிலாம் சிறப்புகள்லாம் சொல்லிட்டு மாநில உரிமைகளை பற்றி பேசுகிறார். இதற்காக நாங்கள் வந்து ஒரு கமிஷன் அமைப்போம், இந்த கமிஷனை நாங்கள் இது பண்ணி அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஆலோசிப்போம் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறார். பதவியேற்ற உடனேயே போய் பார்த்து சொல்கிறார். பதவியேற்ற உடனும் பிரதமரை சந்தித்து டெல்லியில் சொல்கிறார். அதுதான் அவங்களுக்கு முக்கியம். அப்போ நீங்கள் அதே மாதிரியே அவர் வந்து அதுக்கான கமிஷனை அமைக்கிறார். அப்புறம் அந்த கமிஷனில் வந்து உங்களுக்கு அதனுடைய பரிந்துரைகள் வருது. அந்த பரிந்துரைகளை அடிப்படையில் 1974 தமிழக சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்படுது. நீங்கள் இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் அப்போ வந்து எல்லா மாநிலங்கள், பெரும்பாலான மாநிலங்கள் காங்கிரஸுக்கு ஆளுகைக்கு உட்பட்ட மாநிலங்கள். அந்த காலத்தில் 1-2 மாநிலங்கள் வேற யாரும் அது கூட அப்போ பெரிய மாநில கட்சிகள் கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த மாதிரி, அல்லது வந்து அவங்களும் இந்திய தேசியத்தின் உடைய அடிப்படையில் இருப்பாங்க. இவர் அந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிறார். அப்போ அந்த சுயாட்சியின் கீழே வந்து அவர் வந்து இதை கொண்டு வந்து இதை தீர்மானத்தை நிறைவேற்றி அதை மத்திய அரசுக்கு அனுப்பி, அப்போ இந்த இப்போ 3 வகையான அதிகாரங்கள் இருக்குல்ல, மத்திய அரசின் கீழ் உள்ள அதிகாரங்கள், மாநில அரசின் கீழ் அதிகாரங்கள், பொதுப்பட்டியல் உள்ள அதிகாரங்கள். அவர் மூணுத்துலேயுமே சொல்கிறாரு, பொதுப்பட்டியலில் இருக்கிறதெல்லாம் மாநிலங்களுக்கு வரணும், மாநிலங்களுக்கு இன்னும் கூடுதலான மாநில பட்டியலில் இருக்கிறதெல்லாம் இன்னும் கூடுதலாக அதிகமாக சேர்க்கணும், மத்திய அரசு பட்டியலில் இருக்கிறத குறைக்கணும். அப்போ இந்த கோரிக்கைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சாதாரணமானதல்ல. அதுக்கு எல்லா தரப்புலேயும் அவர் ஆலோசிக்கிறார், போகிறார். ஆனால் அது வந்து இந்திய கட்டமைப்புக்குள் அது சாத்தியமாகல, எளிதாக இல்லை. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்குள்ளேயே அவர் ஒரு மாடலை உருவாக்குறார், ஒரு மினியேச்சரை உருவாக்குறார். எப்படின்னா, அவங்க ஒரு பிளானிங் கமிஷன் வச்சுருந்தா தமிழ்நாட்டுக்கு ஒரு பிளானிங் கமிஷன், அதே மாதிரி அங்கே என்னென்ன செயல்பாடுகள் மத்திய அரசில் பெரிய அளவில் இருக்கோ அதே மாதிரி இவர் இங்கே அதை ஒவ்வொன்றையும் அதுக்கான வகையில் உருவாக்குறார். பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம்னு ஒன்று தொடங்கப்படுது. அப்புறம் குடிசை மாற்று வாரியம், அந்த மாதிரியான திட்டங்கள், உங்களுக்கு வீடுகளை இது முதலமைச்சர் கொடியேற்றுவதற்கு கூட அவர் தான். அதை வந்து மாநில உரிமைகளில் அவர் செஞ்ச மிக மகத்தான ரெண்டு, எத்தனை ஆட்சி வந்தாலும் அதில் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒன் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, இந்த மாநில முதல்வர்கள் கொடியேற்றுகின்ற உரிமை. இப்போ நம்ம பார்ப்போம், 1 ஜனவரி 1926 குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார், 15 பிரதமர் கொடியேற்றுறார். அப்போ தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் அப்போ எப்படி இருந்ததுன்னா, அது 1 ஜனவரி 1926 இருந்தாலும் சரி, 1 ஆகஸ்ட் 1915 இருந்தாலும் சரி, கவர்னர் தான் கொடியேற்றுவாங்க. அப்போ அவர் கேட்குறார், 1 ஆகஸ்ட் 1915 அங்கே பிரதமர் ஏற்றுனா இங்கே ஏன் முதல்வர் ஏற்றக்கூடாதா, நாங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை நிர்வகிக்கிறவங்க தானே, அந்த உரிமையை அவர் வலியுறுத்துகிறார். அதன் அடிப்படையில் அது அவருக்கு அந்த உரிமை வருது. அவருக்கு இல்லை, ஒட்டு மொத்தமாக தான் இந்திய மாநிலங்களுக்கு, மாநிலங்களில் எல்லா முதல்வரும் கொடியேற்றலாம், தேசிய கொடி அவங்க தான் ஏற்றணும்னு. அதன் பிறகு தான் எம்ஜிஆர் அந்த கொடியை ஏற்றினார், செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஏற்றுறாங்க, இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரைக்கும் ஏற்றுறாங்க. இது அது ஒரு உரிமை. அதே மாதிரி இன்னொன்று ரொம்ப முக்கியமான, இது வந்து அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உரிமை. இன்னொரு இதுலேயே இன்னொரு கோணத்தில் பாருங்கள், தேசிய கீதம் இசைக்கப்படுது. அது நம்ம தியேட்டரில் போட்டாலும் சரி, அல்லது நிகழ்ச்சிகளில் போட்டாலும் சரி, அப்போ நம்ம ஒன்று ஏந்திரிச்சு நிற்கிறோம் பள்ளிக்கூடத்தில் இருந்தது. அது நம்முடைய நாட்டில் தரக்கூடிய மரியாதை, மரபு மட்டுமல்ல, அது ஒரு நாம் செய்ய வேண்டிய மரியாதை அது. எனவே அந்த மரியாதை எல்லாரும் இந்தியர்களாக இருக்கிற அத்தனை பேரும் கொடுக்குறோம். எப்படி இந்த நாட்டிற்கு ஒரு தேசிய கீதம் இருக்குதோ, அது மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு கீதம் வேண்டும், ஒரு பாடல் வேண்டும். அதுதான் தமிழ்தாய் வாழ்த்து. அப்போ அந்த நீராரம் கடல் உடுத்த என்கின்ற பாடலை கலைஞர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஆண்டோடு அது வந்து 50 ஆண்டுகளை நிறைவு செய்து. ஓகே. எனவே அந்த நீராரம் கடல் உடுத்தன்னு பாட்டு அரசு விழாவில் ஒழித்ததென்றால், அந்த அரசு விழாக்கு கவர்னர் வந்திருப்பார், முதலமைச்சருடன் கவர்னர் பங்கேற்பார். கவர்னர் வேறு மாநிலத்துக்காரர், அவருக்கு தமிழ் தெரியுமா என்ன அப்படிங்கிறது பல சில கவர்னர்கள் கற்றுக்கொள்ள முயற்சிப்பார்கள், சில பேருக்கு அது தேவையும் இல்லாமலும் இருக்கும். அல்லது மத்திய அமைச்சர் வந்திருப்பார், என் பிரதமரே கூட வந்திருப்பார், சில நேரத்தில் குடியரசுத் தலைவர் கூட வந்திருக்கலாம் அந்த அரசு விழாக்கு, தமிழ்நாட்டில் நடக்கிற விழாக்கு. யாராக இருந்தாலும் இப்போ நமக்கு வந்து தேசிய கீதத்தோட முழு அர்த்தம்லாம் எல்லாருக்கும் தெரியும், சரிய வாய்ப்பு இல்லை. அது வந்து நம்ம வந்து ஆனால் அது பாடப்படுவது நம்முடைய நாட்டின் உயர்வை பற்றி அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். அதே தான், நீங்கள் இங்கு வந்தால் எங்கள் தமிழ் தாய்க்கு நீங்கள் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும். அவ்வளோதான். உங்களுக்கு அது புரியுதா புரியலையான்னு தெரியாது. இந்த மண்ணினுடைய
பெருமையை சொல்லக்கூடிய பாடல் அது, எங்களுடைய தமிழ் மொழியின் சிறப்பை சொல்லக்கூடிய பாடல். அதனால் இங்கே வந்தால் நீங்கள் எழுந்து தான் நிற்கணும். அப்போ எங்கள் ஊரில் நாங்கள் கொடியேற்றுவோம், அப்புறம் எங்கள் ஊருக்கு வந்தால் எங்கள் பாட்டுக்கு நீங்கள் நிற்கணும். இது நீங்கள் செலுத்த வேண்டிய மரியாதைங்கிறதா நான் சொன்ன அந்த மினியேச்சர் இருக்குல்ல, எனக்கு முழுமையாக என் மாநில சுயாட்சி நீங்கள் கொடுக்குறியா கொடுக்கலையாங்கிறது வேறு, ஆனால் எங்கள் ஊருக்கு எங்கள் லெவலில் ஒன்று பண்ணிக்கிறோம். தனியாக நாங்கள் ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு காமிச்சு இதை கலைஞர் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார்.